அகங்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி கண் வணங்குவது கிறித்தவர்கள் வணக்கம் இஸ்லாமிய கிறித்தவர்களை இரு கைகளால் இணைத்திட்டு சந்தின்றி கைகூப்புவதே இந்துக்கள் வணக்கம் விரிக்க வரும் சிந்தனையால் மகிழ்ச்சி மத்தாப்புக்களை தன்னுடைய இன் சொற்களால் பேசிட்டு நல்லதொரு தீர்ப்புரையை எழுத காத்திருக்கிற நடுவர் பெருந்தகைக்கு என் அன்பான வணக்கங்கள் இதுவே ரசிக்கிற மாதிரி இருக்க தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டி மண்டபத்தை முன் இல்லத்தின் கண்ணமர்ந்தும் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்துணை பேருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ் போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே இன்றைய வாழ்வில் ரசனை தளர்ந்திருக்கிறது என்கிற அணியிலே என்னுடைய வாதமாக சில கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்கு மூணு பேர் ஆமாம் தளர்ந்திருக்கிறதுன்னு நாங்கள் மூணு பேர் ஒரு வினாவோடு என்னுடைய வாதத்தை தொடங்க நான் ஆசைப்படுகிறேன் நடுவர் அவர்களே காலார நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு காலார நடந்து வாயார பேசி மனசார சிந்தித்து கண்ணார உறங்குகிற வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா பலே இந்த நாலு கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாவே போதும் ஆனால் மூணு பேர் தான் வந்திருக்கீங்க நாலு கேள்வி மூன்று மனிதர்கள் நம்முடைய வீட்டில் பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசிகள் பெறுகிற போது இருக்கிற மகிழ்ச்சி அதான் அந்த அஞ்சு ரூபாய் நோட்டுக்காகத்தான் காலையே விழுகிறோம்ங்கிற அந்த ஒரு அழகியல் சொன்னீங்க பாருங்கள் நடுவரவர்களே பெரியோர்கள் சொல்லுகிற கதைகளில் ஒரு காலத்தில் ரசனை இருந்தது நம்ம அஞ்சு ரூபா நோட்டுக்காக உழுகிறோம் நாட்டில் இருக்கிறவங்க அஞ்சுக்கு மேலே உள்ள ஜீரோ ஜீரோக்காக உழுகுறாங்க புரிஞ்சு பெரியோர்கள் சொல்லுகிற கதைகளிலே மகிழ்ச்சி இருந்தது பெரியோர்கள் சொல்லுகிற கதைகளிலே ரசனை இருந்தது ஆனால் இன்றைக்கு பெரியோர்கள் கதை சொல்லிகளாகவும் இல்லை கதை சொல்லிகளாக இருக்கிற பெரியோர்கள் இல்லத்திலும் இல்லை ஓஹோ முதியோர்களை இல்லங்களில் விட்டுவிட்டு பிள்ளைகளை விடுதியில் விட்டுவிட்டு நாயை பிடித்துக் கொண்டு வாக்கிங் போகிற கலாச்சாரத்தில் தான் இன்றைய மனிதனுடைய பார்த்து எப்படிப்பட்ட ரசனை மாற்றம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பாடல் ஒரு இனிய சிந்தனை ஒரு நல்ல தமிழ் என்று பெருமக்கள் வந்திருக்காங்க மூத்தோர் சொல்லும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மூத்தோர்களை தொழக்கூடிய வணங்கக்கூடிய மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய சமூகம் இன்றைக்கு இல்லை அதற்கான ரசனையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய திட்டம் இல்லைங்க ஆசி வழங்குவதற்கான மூத்தோர் அங்கு இல்லை ஆசி உரைகள் பேசுவதற்கான வார்த்தைகள் அங்கு இல்லை இதுதான் எங்கள் அணியினுடைய வாதம் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க விருந்தோம்பல்ங்கிறது இந்த தீபாவளி அன்னைக்கு நடக்கும் நடுவர் அவர்களே சிலப்பதிகாரத்துல விருந்தோம்பல் எப்படி இருந்தது தெரியுங்களா சிலம்பினை மாறி வருவதற்காக சென்ற கோவலனுக்கு செல்வதற்கு முன்பாக கண்ணகியால் விருந்து பரிமாறுகிறாள் குமரி வாழையின் குருத்தகம் விரித்து என்று இளங்கோவடிகள் அதை பதிவு செய்கிறார் அதாவது மரத்தினுடைய கொழுந்து வாழை இலையினை வெட்டி அதிலே விருந்து படைக்கிறார் என்று சொல்லுகிறார் வாழை இலையில் உணவு பரிமாறுகிற அந்த இல்லை அதில் அமர்ந்து சாப்பிடுகிற பொறுமையும் இல்லை அந்த ரசனை இல்லை என்பதுதான் எங்களுடைய தஞ்சாவூர் ஜில்லாலே வாழை இலைக்கு இலை மாதிரி பேப்பர் போட்டுறாங்க பிளாஸ்டிக்லேயே வாழை இல மாதிரி இருக்கு இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா திருமண வீடுகளில் கையேந்தி பவன்களாக இன்றைக்கு மாறி வருகின்றன அதுக்கு தானே வரும்போதே வாங்கன்னு கூப்பிட ஆள் இல்லாமல் பொம்மையை வச்சு வாங்கன்னு கூப்பிட்றக்கு அங்கே ஆள் கிடையாது ஒரு பெரிய பொம்மை ஒன்று நிற்கிது அந்த பொம்மையிலேயே மொய் கவரை வச்சுட்டு போயிடுறேன் ஏன்னா அதுதான் எனக்கு கும்பிட்டுச்சது மொய் அதுக்கு தான் செய்வேன்ட்டு போகிறான் பல பேர் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் கேட்குறேங்க இந்த பஃபே சிஸ்டம் வந்ததுனால தான் நடுவரவர்களே குடல் இறக்க நோய் என்கிற ஒன்று இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பஃபே சிஸ்டம் இல்லைன்னு சொல்லுமா கையேந்தி பவன் வெளியில சாப்பிட்டா கேவலம்னு நினைக்கிறோம் ஆனா எல்லா திருமண வீடுகளிலும் சாப்பிட்ற உணவுல ஒரு ரசனை இருக்கா அதுக்கு தான் முன்னோர் சொன்னால் நொறுங்க தின்றால் நூறு வயது மென்னு சாப்பிடணுமா இப்போ அப்படியே ரோபம் மாதிரி தள்ளு 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 திடீர் சாப்பாடு திடீர் புளியோதரை திடீர் சப்பாத்தி திடீர் சாம்பார் திடீர் ரசம் சாப்பிட்டு திடீர்னு போயிடறான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வாழ்க்கை அந்த அளவுக்கு இன்னைக்கு சாப்பாட்டில் உணவிலும் சரி உணர்விலும் சரி நடுவர்களே ரசனையற்றவர்களாக இன்றைய தலைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதப்பொருள் இன்னும் நிறைய சொல்லலாம் நடுவரவர்களே வாழ்க்கை வந்து எப்படியோ அவங்க சொல்லலாம் எத்தனை 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 ரசனை விஷயங்கள் இருக்குன்னு அவங்க சொல்லலாம் இருக்கு கவியரசர் கண்ணதாசன் தான் தண்ணீரில் இருந்தாலும் தமிழை கரையேற்றிய ஒப்பற்ற கவிஞர் தான் தண்ணீரில் இருந்தாலும் தமிழை கரையேற்றிய ஒப்பற்ற கவிஞன் என்னங்க விருந்தோம்புதல் நான் இப்ப வீட்டுக்கே வரனே இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க வரும்போது சொல்லிட்ட வருவீங்க சொல்லாம வருவது தானே விருந்து ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம் வர்றக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க நான் கேட்கிறேன் வர்றக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வந்தாதான் அந்த வீட்டுல அனுமதி இருக்கும் என்றால் அதற்கு பெயர் என்ன விருந்து நல்ல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளி வருவாங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா சொன்னாரு கண்ணு காக்கா கத்துனா வருவாங்க பாரு எப்பப்பா போவாங்கன்னு உங்க அம்மா கத்துனா போயிடுவாங்க யோசிங்க இன்றைக்கு அந்த நல்ல ஆசை மொழிகளை அன்பு உரைகளை பேசி விருந்தோம்புதல் என்கிற பண்பு இன்றைக்கு இல்லை அதற்கான நேரம் இல்லைங்கிற கேட்ட எதுக்கு எதுக்குதான் நேரம் இருக்கு இன்றைய தலைமுறைக்கு நடுவரவர்களே தாவி தாவி விளையாண்டும் போது இருந்த ரசனை செல்போனில் தடவி தடவி விளையாடும் போது இல்லை என்பதுதான் எங்களுடைய வேதனை காலத்துல தாவிதாவி விளையாண்டுங்க ஆனா இன்னைக்கு தடவி தடவி விளையாண்டுட்டு இருக்கிறதுல ரசனைங்கிறீங்களே ஒரு குழந்தை ஒரு அழகான ஓவியத்தை வரைந்தது வரைந்த ஓவியத்தை தன் அம்மாட்ட கொண்டு போய் காட்டலாம்னு போகும்போது அம்மா சீரியல்ல பிஸி சாய்ந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா நடுவரவர்களே ஆணுக்கும் கை நடுங்குது பெண்ணுக்கும் கை நடுங்குது ஆணுக்கு என்ன கை நடுங்குது பார் பெண்ணுக்கு என்ன கை அதுவும் பார் பார் அது பார் எல்லா தொலைக்காட்சிகளையும் விட ராஜ் தொலைக்காட்சியில் தீபாவளி திருநாளில் ஏதோ பட்டிமன்றங்கள் என்றால் அறிப்படுத்தால் முதுகு பயன்படுகிற சீப்பாக இல்லாமல் பட்டிமன்றம் என்றால் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிற கத்தியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பில செயல்படுத்தி இருக்காங்க பாருங்க அதுக்கே ஒரு நன்றியை சொல்லணும் நாம் அந்த விருந்தோம்புதல் என்பது இன்னைக்கு இல்ல நடுவர் அவர்களே இன்னும் சொல்ல போனோம்னா மனைவியை பாராட்டுகிற போது ஒரு ரசனை வேணுமா இல்லையா அவங்க மனைவி அவங்க அவங்க மனைவி பாராட்டுகிற போது ஒரு ரசனை இருக்கணுமா இல்லையா மாசரு பொண்ணு வலம்புரி முத்து காசரு விரையே கரும்பே தேனே ஒரு காலத்துல இன்னைக்கு அப்படியா திம்சு கட்ட நாட்டு கட்ட இன்னும் எத்தனை கட்டை வரும்னு தெரியல நடுவுறவர்களே பார்த்து இல்லாட்டி வீட்டுல உங்களுக்கு கட்ட வந்துடும் எனக்கு வராது நடுவுறவர்களே நான் கட்டாப்புல பாஸ் பண்ணி எத்தனை வந்து உண்மையிலுமேங்க என்ன ரசனை வாழ்க்கையில அவங்க வந்து சொல்லலாம் நிறைய பாடுவாங்க அதே கவியரசர் தான் சொன்னாரு உண்ணும் மழகை பார்த்திருப்பாயே உறங்க வைத்தே விழித்திருப்பாயே கண்ணை இமை போல் காத்திருப்பாயே என்ன வரிகள் அந்த வரிகளை கொடுத்த கண்ணதாசன் அவர்களை இன்னைக்கு ரசனையே இல்லாமல் எழுதியிருக்காங்க கண்ணதாசன் காரக்குடி பேர சொல்லி ஊத்தி குடி அடடே தெய்வ வாக்கு மாதிரி எழுதியிருக்கேன் நான் கேட்டேன் இது என்ன ரசனை இது ஒரு ஒப்பற்ற மகாகவிஞனுடைய ஒரு பெயரை எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க இவங்களுடைய ரசனையினுடைய தரம் அதிலேயே நமக்கு தெரிந்து விடுகிறது நடுவர் அவர்களே இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வெடி வெடிக்கிறதுக்கான நேரக்கட்டுப்பாடு குறித்து சொன்னீங்க உண்மையா சொல்ற நடுவர்களே எங்கள் ஊரில் நடந்தது குடிக்கிறதுக்கு கூட நம்ம நாட்டில் நேரக்கட்டுப்பாடு கிடையாது ஆனால் வெடிக்கிறதுக்கு மட்டும் நேரக்கட்டுப்பாடு உண்டு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு வச்சுட்டான் வெடி ஆனா வெடி ஏழு அஞ்சுக்கு தான் வெடிச்சது இப்ப வெச்ச நேரம் கணக்கா வெடிச்ச நேரம் கணக்கு போதாத நேரம் உண்மையாக ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு வச்சாங்க வெடி ஏழு அஞ்சுக்கு வெடிக்கிறாங்க காவல்துறை வராங்க கேஸ் ஃபைல் பண்ணணும்னு வெச்ச நேரமா வெடிச்ச நேரமா ஒரு வெடி வெடிப்பதற்கு கூட அதற்கான ரசனை இல்லாத தன்மையாக இன்றைய காலச்சூழல் நம்மளை உருமாற்றி இருக்கிறது நடுவர் அவர்களே எங்க பரவாயில்ல எங்க பிளாட்ல ஒருத்தர் பி பிளாக்ல லட்சுமி வெடியை பொறுத்திட்டாரு சரிங்க சி பிளாக்ல இருந்து ஓடி வந்து சுவாமி படத்தெல்லாம் வெடிக்க வெடிக்கப்படாதுன்னாரு அவர் மூஞ்சி வெடி இப்பெல்லாம் புடவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ரசனை இல்லையா பெண்கள்ட்ட என்ன தெரியுங்களா ஒரு காலத்துல எல்லாம் நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய அக்காக்கள் எல்லாம் புடவை எடுக்க போனாங்க அப்படின்னா அவ்வளவு ரசனவே புடவை எடுத்துட்டு வருவாங்க எடுத்து வந்த புத்தாடைகளை வீட்டில் எப்போ குழப்பம் பண்ணுவாங்க தெரியுங்களா அவங்கவுங்க வீட்டுக்கார்ட காட்டினா பிரச்சனை இல்லை எப்ப பக்கத்து வீட்டில் போய் அந்த அம்மாட்ட காட்டுறாங்க ஆரம்பிக்கும் இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க இப்ப என்ன ரசனை கிடையாதுங்களா நேராக ஒரு அம்மா ஐம்பது புடவை பார்க்குதுயா ஐம்பது புடவையையும் போட்டோ எடுக்குது ஐம்பது புடவையும் போட்ட எடுத்து பேஸ்புக்ல போடுது ஐம்பது புடவை ஃபேஸ்புக்கில் போட்டேன்னா எந்த புடவைக்கு அதிக லைக்ஸ் வருதுன்னு பார்க்கி அந்த புடவை எடுப்பேன் நிறைய நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க போல அனுபவம் அப்படியே வருது நடுவரவர்களே என்ன ரசனை உண்பதில் ரசனை இல்லை உடுப்பதில் ரசனை இல்லை கேட்பதில் ரசனை இல்லை பார்ப்பதில் ரசனை இல்லை வேகமாக சென்று கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்முடைய ரசனையும் வேகமாக மிதிபட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம் நடுவரவர்களே ஒரு குழந்தையினுடைய ஓவியம் குறித்து சொல்லுகிறேன் அழகான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிட்டு வந்து அம்மாட்ட காட்டின அம்மா பார்க்கறக்கு நேரம் நான் அவங்க சீரியல்ல பிஸியா இருக்காங்க அப்பாட்ட கொண்டு வந்து காட்டினா அப்பா செல்போன்ல பிஸியா இருக்காரு இவங்க சீரியல்ல பிஸி அவர் செல்போன்ல பிசி தாத்தா பாட்டிகளும் அங்கே வீட்டுல இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல திரும்ப திரும்பி வந்த போ தள்ளு போ தள்ளுன்னு அந்த புள்ளை புறக்கணிக்கப்பட்டால் அப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா நேராக வந்த அந்த குழந்தை இரவு உணவு சமைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மேசை துணியை அப்படி பிடிச்சு இழுத்தா அத்தனை உணவும் கீழே விழுந்து செதறிச்சு அம்மா ஓடி வந்தாங்க அப்பா ஓடி வந்தாரு அந்த குழந்தைய அஞ்சு நிமிஷம் அடிச்சிட்டு ஆளுக்கு பத்து நிமிஷம் திட்டினாங்க நான் கேட்குற ஒரே கேள்வி நடுவர் அவர்களை இந்த மன்றத்தின் வாயிலாக அஞ்சு நிமிஷம் அடிச்சு பத்து நிமிஷம் திட்டுனீங்களே அரை மணி நேரம் செலவு பண்ணீங்களே அந்த குழந்தையை திட்டுவதற்காகவும் தண்டிப்பதற்காகவும் ஒரு ஒரு நிமிடம் அந்த குழந்தையினுடைய ஓவியத்தை பார்த்து மிக அழகாக அம்மா என்று பாராட்டி இருந்தால் அந்த ரசனை இருந்திருந்தால் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்குமா அந்த ரசனை குழந்தைகள் கைகால்கள் முளைத்த கவிதைகள் என்கிற ரசனையே இன்றைய தலைமுறை இடத்திலே இல்லாமல் போய்விட்டது நடுவர் அதுதான் எங்களுடைய வருத்தம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இன்னைக்கு ரசனை இல்லாத மனிதர்கள்ட்டு இருக்கிறது அதாவது நடுவர் அவர்களே நீங்க சொன்னீங்க கோவில்ல கூட இறைவனை வழிபடுகிற போது மன நிறைவோடும் ஒரு ரசனையோடவும் கும்பிடுறது நீங்கள் திருப்பதியிலே முந்நூறு ரூபாய்க்கு விரைவு தரிசனம் மூவாயிரம் ரூபாய்க்கு இன்ஸ்டன்ட் தரிசனம்ங்கிறான் விரைவு தரிசனம் இன்ஸ்டன்ட் தரிசனம்ங்கிறாங்க ஒரே செய்திதான் கால் ந கடுக்க நிற்கிற போது அங்க இருக்கக்கூடிய தூண்களிலே இருக்கிற புடைப்புச் சிற்பங்களை ரசிக்கலாம் இருக்கக்கூடிய கலை வேலைப்பாடுகளை கல்வெட்டுகளை பார்க்கலாம் இப்படி பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை நான் நேரா நாட்டாமா டூ பங்காளி பங்காளி டூ நாட்டாமங்கிற மாதிரி என்ன தெரியுங்களா நேர பெருமாளை பார்ப்பேன் நான் வந்துருவேன்னு சொன்னா வரிசையில் நின்று மணிக்கணக்காக நின்று வருபவர்களை பெருமாளே பார்க்கிறார் என்று சொன்னால் நடுவர் எந்த ரசனை இருக்கு நான் இப்படி ரெண்டு கோடு இப்படி ரெண்டு கோடு இன்றைய தலைமுறை புள்ளிங்கோ புள்ளிங்கோ எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம்னு பாட்டு வேற நான் கேக்குறேன் தம்பிட்ட அதாவது நல்ல தலைவாரினார் நல்ல தலைவாரிட்ட அவரே விட்டார் ஏன்னா இதுதான் எங்க ரசனை நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு ரசனையினுடைய உச்சம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி எத்தனையோ திரைப்பட பாடல்களையெல்லாம் நடுவரவர்களே உங்கள் அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் எத்தனையோ பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு தயவுசெய்து உங்கள் தீர்ப்பில் அது குறித்து எனக்கு ஒரு நல்ல பதில் கொடுங்க இந்த ரீமிக்ஸ் குறித்து மறைந்த கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் இடத்துல கேட்டாங்க ரீமிக்ஸுங்கிறது என்ன தெரியுமாப்பா இன்றைய தலைமுறையுடைய ரசனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது தாஜ்மஹாலுக்கு தார் பூசுகிற வேலை என்று ஒரு வார்த்தை இன்றைய ரசனையெல்லாம் அப்படி தளர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நடுவரவர்களே ரசனை உணவிலும் சரி உணர்விலும் சரி உடையிலும் சரி அனைத்து வகையிலும் தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வளரவில்லை என்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புக்குரியவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முகமும் மலர்ந்திருக்கிறது காரணம் நம்ம வீட்டில் நடக்கிறத இந்த தம்பி சொன்னாரே அம்மா ரிமோட்டு அப்பா ஷேர் மார்க்கெட்டு இல்லாட்டி செல்லு அக்கா தங்கச்சி யாரோட ஃபோன் பேசுவாங்கன்னு தெரியாது பிள்ளைங்க கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்குது அதில் நாய் நரி எல்லாம் பேசுது பேச வேண்டிய மனிதர்கள் வீட்டில் பேசாமல் இருக்கிறார்கள் பேசாமல் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் குழந்தைகளை பார்த்து பேசுவதால் இப்பொழுது குழந்தைகள் அதிகமாக விலங்குகளை நேசிக்க தொடங்கிவிட்டது விட்டது என்கின்ற ஒரு நவீன தலையங்கம் படித்த செய்தியை தம்பி சொன்னார் எது எல்லாம் வாழ்க்கை என்பதை பட்டியல் போட்டார் சொம்பு நிறைய தங்க காசு இருக்கிறதா வாழ்க்கை அம்பு செலுத்துறதுக்கு வீட்டில் ஒரு அம்மா வேண்டாமா அதிகாரமான நாற்காலியிலியாக உட்கார்றது வாழ்க்கை நமக்கு அறிவுரை சொல்வதற்கு ஒரு அப்பா வேண்டாமா மணிப்பரிசு நிறைய மணி இருக்கிறதா வாழ்க்கை நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு மனைவி இருக்க வேண்டாமா சீனை பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறதா வாழ்க்கை அதில் கிருக்கிறதுக்கு ரசனையோட ஒத்த புள்ள வேண்டாமா நமக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தால் விரல் பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்கு நாலு நட்பு வேண்டாமா அது அல்லவா வாழ்க்கை இன்றைக்கு மனிதன் எல்லாம் அவசர யுகத்தில் மனித இதயங்களை கரையான் போல அறிக்கிறதே தவிர ரசனை இல்லை என்பதை பீரங்கி போல முழங்கி இருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் இல்லை இல்லை அது தளரவில்லை வளர்கிறது என்பதை வாதத்தை வைப்பதற்காக பேராசிரியர் பெருந்தகை மஞ்சுளா அவர்கள் உங்கள் பாராட்டுதலோடு வருகிறார்